வேசி மகன் அப்படி சொல்லி நம்முடைய எச்சி ராஜா வந்து வைரமுத்து பேசினார். அதுக்கு கண்டனம் இல்ல. நிர்மலா தேவி விஷயத்துல கவர்னருக்கு கண்டனம் இல்ல. பொள்ளாச்சி விஷயத்துல மாணவியல் கற்பழிக்கப்பட்டாங்களே, அண்ணா அண்ணாடு கதலக்கார கற்பழிச்சாங்களே, அதற்கு வாய் திறக்காத மோடி மூவத்தூர்ல ஏழம் எடுத்து சசிகலாட்ட ஏழை எடுத்ததுல நீ டெண்டர்ல வந்திருக்க. அதத்தான் அவர் சொன்னாரு, அரசியலில் எடப்பாடி பழனிசாமி கள்ள குழந்தை. நானும் சொல்றேன், இது சொன்னா நீ என்ன சொல்ல போற, நீ அரசியல்ல கள்ள குழந்தை, அந்த சினிமாவுக்கு விசுவாசி நீ இல்ல, அம்மாவுக்கு விசுவாசி இல்ல, சின்னம்மாவுக்கு விசுவாசி இல்ல, இப்ப பெத்த தாய பேசாத ராஜா பேசினா சொல்லி வாக்கு அரசியலுக்காக. இன்னொரு புலப்பா, நான் எடப்பாடி பழனிசாமி சுருக்கமா கேக்குறேன், தாய பேசிருந்தா நீங்க அழுகுறீங்க, போகிற வேணாமா, தப்புத்தான் அதாவது ஆராஜா திட்டமிட்டு முதல்வருடைய தாயை பற்றி பேசியிருந்தால் மன்னிக்க முடியாத குற்றவாளியுடைய மகிமையில தான் பேசி வர்றாரு. அவங்க தானே சொல்றாங்க, நீ எழுதி வச்சிருக்கக்கூடிய ஆண்டாளை பற்றி சொன்னாரு, அதற்காக அவர் தாயையே பழித்து பேசின திருட்டுனாய் எச்சி ராஜா. குருமூர்த்தி ஆடிட்டர் குருமூர்த்தி பூனல, எச்சி ராஜா பூனல, ராஜா பேசலையா, பெண்களை இழிவா பேசலையா, எச்சி ராஜா இந்த கண்டனம் வந்துச்சா, பிரதமர் மோடி வாய்ந்திருந்தாரா, பெண்களை பேசலையா, இந்த கோமாளி நடிகர் கூட்டு நடிகர் எஸ் வி சேகர் பெண்களை இழிவா பேசலையா, எச்சி ராஜா சொல்லுங்க, எஸ் வி சேகர் சொல்லுங்க, அவங்க பேசுறது தப்புனா ராஜா பேசுறது தப்பு தானே, ராஜா பேசவே இல்லையே. வணக்கம், இது அறத்தின் கழகம். இன்னைக்கு நம்ம சந்திக்க போற மிக முக்கியமான அரசியல் ஆளுமை அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்றத்தின் தலைவர் திரு பசுமூல் மாநிலம் சந்திக்கிறோம். அரசியல் பரபரப்பு சூழ்நிலையில் என்ன மாதிரியான கருத்துக்கள் நிலவுகிறது, 2021 தேர்தலில் யாருக்கான வாய்ப்பு அதிகம் என்பது குறித்து ஒரு சிறப்பு நேர்காணல் இருக்குது. சார் வணக்கம். சார் வணக்கம். முக்கியமாக பேசும் பொருளாக இருக்கனாக்கா ஆராசாவோட சர்ச்சை பேச்சு, கள்ள உறவு நல்ல உறவுங்கிற மாதிரி பேசுனது உண்மையிலே ஒரு பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திருக்கிறது. அதற்கு அவர் மன்னிப்பும் கேட்டுக்கிறார். இது ஒரு படி மேலே போய் அதிகமாக என்னென்னா ரொம்ப இமோஷனலாக முதல்வருக்கு எடப்பாடி அவர்கள் அழுது இருக்கார், கனிஷன் இருக்கார். நம்ம இதை வந்து சாதாரணம் விட முடியுமா, இது யாச்சு தான் தப்பு தானே? உண்மையிலேயே முன்னாள் மத்திய அமைச்சர் ராஜா அவர்கள் பேசியிருந்தால் அது கண்டிக்கப்பட வேண்டிய விஷயம். நான் ராஜாவை நன்கு அறிந்தவன், மதுரை சட்டக்கல்லூரியில் தான் படித்தவர். நிச்சயமாக தவறான எண்ணத்தோடு பேசியிருக்க மாட்டார். இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூக வலைதளத்தில் அவருடைய பேச்சை ஒட்டி வெட்டி திணிச்சு கற்பிக்கப்பட்ட மிகப்பெரிய இமாலய பொய் ராஜா மீது சுமத்தப்பட்டிருக்கதா நான் கருதுகிறேன். அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், சட்டமன்ற உறுப்பினர்களால் இன்றைக்கு தேர்தல் நடக்குது, ஸ்டாலின் தான் முதல்வர் வேட்பாளர், எடப்பாடி பழனிசாமி தான் முதல்வர் வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் 2016 தேர்தலில் முதலமைச்சராக நம்முடைய புரட்சித்தலை அம்மா அவர்கள் வேட்பு அறிவிக்கப்பட்டு அவர் மரணத்துக்கு முன்பாக கொல்லப்புறமாக வந்த குழந்தை உடைய கரு வந்து அப்படின்னா கருன்னு சொன்னால் அவங்க அம்மாவை பற்றிய இந்த கரு அர்த்தம் அல்ல. அவர் சொன்ன கரு என்பது நீ வந்த பாதை கொல்லப்புறமாக, முதலமைச்சர் வேட்பாளராக அல்ல, ஸ்டாலின் அப்படி அல்ல, தொடர்ச்சியாக வட்டச்செயலாளராக இருந்து பொதுக்குழு உறுப்பினராக இருந்து தலைமைச் செயல் உறுப்பினராக துணை பொதுச்செயலாளராக இளைஞரணி செயலாளராக அமைச்சராக சட்டமன்ற உறுப்பினராக மேயராக வந்தவர், நீ அப்படி வல்ல, நீ அம்மாவுடைய மரணத்துக்கு முன்பாக
கூவத்தூர் நடந்த சசிகலா ஏல விட்டாங்க முதலமைச்சர் பதவிக்கு ஏல எடுத்து வந்த தவறான குழந்தைன்னு சொன்னார். இதை வந்து இவங்க எப்படி பண்ணிட்டாங்க, தேர்தலில் வந்து மக்கள் மத்தியில் நீலி கண்ணீர். நான் எடப்பாடி விட்ட கண்ணீர் வந்து உண்மையான கண்ணீரா நான் கருதல, நீலி கண்ணீர். அவர் சொன்னது அவருக்கே தெரியும், எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் கையில் வச்சிருக்கிறாரு, ராஜா என்ன பேசியிருக்காருன்னு அவருக்கு தெரியும், உளவுத்துறை கொடுத்துருச்சு. ஆனால் இப்படி நம்மளை பேசினா திமுக வந்து பெண்களுக்கு எதிரான கட்சி, எப்படி பெண்களுக்கு எதிரான கட்சி, திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட இயக்கமே பெண்களுக்கு இந்த நாட்டில் வந்து வாக்குரிமை வாங்கி கொடுத்தது திராவிட இயக்கம். அது மட்டுமல்ல, பெண்களுக்கு சொத்தில் சமபங்கு உரிமை வேண்டும், தந்தை பெரியார் அவர்கள் செங்கல்பட்டு மாநாட்டில் போட்ட தீர்மானத்துக்கு வடிவம் கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் கலைஞர். அவருடைய ஆட்சியில் தான் 1989 பெண்களுக்கு சொத்தில் சமபங்கு உரிமைன்னு சொல்லி கொண்டு வந்த தீர்மானம் கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் கலைஞர். அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், நல்ல உறவு கள்ள உறவு சொல்லிருக்கு இல்லையா, அது மோசமான வார்த்தை. இந்த இடத்துல நீங்க அப்படி உறவே பார்க்கக்கூடாது. இது என்ன சொல்வாரு, முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் வேட்பாளர், நீ வந்த பாதை தவறான பாதை அப்படின்னு சொல்வாரு. உன் கரு அவங்க அம்மா பத்தி அவர் பேச வேண்டிய அவசியமே இல்லை. இதுல வந்து ராஜா பேசுனது தப்புன்னு சொல்லி ஒரு பாரத பிரதமர் மோடியே வந்து தமிழ்நாட்டில் பேசுறாருன்னா திட்டமிட்டு தவறான பொய் பிரச்சாரத்தை மக்கள் மத்தியில் பரப்புறாங்க. மோடி அதை மட்டும் பேசல, பட்டிமன்ற நடுவர் லியோனியை பேசுறாரு, உதயநிதியை பேசுறாரு. நான் என்ன சொல்றேன், மோடியை கேட்கிறேன், நடுநிலையாளர்களை கேட்கிறேன், விமர்சனம் பண்ணலாம் சார். ஆனா நான் என்ன கேட்கிறேன்னு கேட்டா, இந்த நாட்டில் கவர்னர் கவர்னர் யார், பாஜகவில் அனுப்பி விடப்பட்ட கவர்னர் கல்லூரி மாணவிகளை தவறான பாதைக்கு அழைத்தான்னு சொல்லி பேராசிரியர் நிர்மலா தேவி வழக்கில் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்திய நாட்டின் பிரதமர் அது பற்றி வாய் திறந்தது உண்டா, எடப்பாடி பழனிசாமி அதை பற்றி பேசியிருக்காரா? நான் கேட்குறேன், ராஜா ஒரு சாதாரண தாழ்த்தப்பட்ட சூத்திரன், சூத்திரன் பேசுனதா நீங்க தாங்க மாட்டீங்களா? நிச்சயமாக எனக்கு நண்பர், நான் சட்டக்குழுவோட பயின்றவன், பண்பான முறையில் பேச பண்பட்ட முறையில் பேச மாட்டேன். எங்களுக்கு மார்க் உங்க நண்பராக இருக்கலாம், கவர்னர் செஞ்ச தப்பு ராஜ செஞ்ச தப்பு இல்ல சார். அவர் உண்மையிலே எடப்பாடி பழனிசாமி அம்மாவை பேசினா தவறு, ஆனா பேசவில்லை. கவர்னர் செஞ்சா தப்பு, அந்த ஆடியோவை நான் எடுத்து பார்த்துட்டேன். அவர் பேசினது இந்த மாதிரி தான் சொன்னாரு, கூவத்தூர்ல இருந்து வந்த தவறான குழந்தை நீ, எங்க தலைவர் அப்படி இல்ல அப்படின்னு சொன்னாரு. எச்ராஜா பேசலையா, பெண்களை இழிவா பேசலையா, எச்ராஜா இந்த கண்டனம் வந்துச்சா, பிரதமர் மோடி வாய்ந்திருந்தாரா, பெண்களை பேசலையா, இந்த கோமாளி நடிகர் கூத்து நடிகர் எஸ் வி சேகர் பெண்களை இழிவா பேசலையா, இருக்கிற மனு திரும்பம் வர்ணாசிரமத்தில் பெண்களை இழிவாக எழுதி வச்சுங்க, அதை பத்தி பேசினா திருமாவளையம் பேசினா திருமாவளையம் வழக்கு போடுறீங்க. நீ எழுதி வச்சிருக்க மனு திரும்பத்தை பத்தி பேசினா மனு திரும்பத்தில் நீங்க என்ன பேசிருக்கீங்க, பெண்களை பத்தி உயர்வாக சொல்லியிருக்கீங்க. சூத்திரன் யார், சூத்திரன் என்றாலே உபச்சாரி மகன் தான் அர்த்தம். அப்ப பெண்களை உபச்சாரின்னு சொல்ற மனு தர்மத்துடைய அந்த மனு தர்மத்தை ஏத்துக்கிற மோடி, ராஜா தவறா பேசல, நீலி கண்ணீர் வடிக்கிறீங்க. இந்த ராஜேந்திர பாலாஜி கூட நீலி கண்ணீர் வடிச்சிருக்காரு. அம்மா போகும்போது எப்பயும் வணக்கம் சொல்லுவாங்க, கடைசியா போகும்போது டாட்டா சொன்னாங்க, ஏ களவாணிப்பல 75 நாள் மருத்துவல்ல அம்மா இருந்தாங்களே, எங்கடா போன, மஞ்சள் சட்டை மைனரு எங்க போன நீ? நீங்கள் ஹச்ராஜாவை சொல்லுங்க, எஸ் வி சேர சொல்லுங்க, அவங்க பேசுறது தப்புனா ராஜா பேசுறது தப்பு தானே? ராஜா பேசவே இல்லையே சார். கள்ள உறவு நல்ல உறவு, யாரு கள்ள உறவு? ஒரு நிமிஷம் நிறுத்துங்க, கள்ள உறவு நல்ல உறவுங்கிறது தப்பா ரைட்டா சொல்லுங்க. எப்படி நல்ல உறவு, மோடி கூட சேர்ந்தது கள்ள உறவுன்றா நாங்க, எப்படி இதான் சொல்றா? நான் உங்க அம்மாவை சொல்ல, நீ இதுக்கு உங்க அம்மாவை நினைக்கிற, நான் சொல்லவே இல்லையே. ராஜாவும் சொல்ல யாரும் அப்படி சொல்ல மாட்டான். அப்படி கேட்கணும், மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் இல்லையே. நீ மன்னிப்பு கேட்கற, அப்படி வருத்தப்பட்டால் நான் அப்படி பேசல, நான் வருத்த என்னால நீ கண்ணீர் விட்டா நான் வருத்தப்படுறேன்னு சொல்லியிருக்காரு. வேற ஒன்றும் சொல்லல, அவர் மன்னிப்பு கேட்கல. தப்பு பண்ண சார், திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை பேசுனா நேருக்கு நேரம் பேசுவாங்க, நேருக்கு நேரம் சந்திப்பாங்க. அதனால இந்த மிரட்டல் உருட்டெல்லாம் ஊடகவியலாளர்கள்லாம் இந்த எல்லா பேரும் என்ன பண்றீங்க, ராஜா பேசு, ஏன் எச் ராஜா பேசுறதை கேட்க மாட்டேன்றீங்க? ஆடிட்டர் குருமூர்த்தி நீங்களா ஆம்பளையா, ஆண்மையற்றவர்கள் ஓபிஎஸ் இபிஎஸ் சொன்னீங்க, ஏன் அன்னைக்கு கண்ணீர் வடிக்கல எடப்பாடி பழனிசாமி? ஆடிட்டர் குருமூர்த்தி எடுத்து பேசுறதுக்கு உனக்கு தம்பு இல்ல? ஆடிட்டர் குருமூர்த்தி பூணலா, எச் ராஜா பூணல், எஸ் வி சேகர் பூணல், சூத்திரன் ராஜா,
சூத்திரனால ஏறுவீங்களா நீங்க? அதான அர்த்தம். அப்ப என்ன காரணம்? இந்த அளவுக்கு உண்மையான கண்டனத்தை ராஜா பேசியதாக சொல்கின்ற கற்பனையான பொய்க்கு கண்டனம் தெரிவிக்கிற இந்த ஊடகங்கள் கண்ணீர் விடுற மோடி நிர்மலா தேவியுடைய வழக்குல கவர்னர் சம்பந்தப்பட்டிருக்கிறான்னு சொல்லி நாடே கொந்தளிச்சுட்டு இருக்கு. வாயே திறக்கல, மோடி திறக்கல, இந்த ஊடகங்கள் கூட அமைதியா இருக்கீங்க. இன்னைக்கு வரைக்கும் கவர்னர் மேல நடவடிக்கை இல்லை. காரணம் என்ன? பொள்ளாச்சியில பெண்கள் 250க்கு மேற்பட்ட பெண்கள் இன்னும் கணக்கு கூடும். அண்ணா அண்ணா என்னை விட்டுருங்கண்ணா அப்படின்னு சொன்ன காட்சி இருக்கே, அந்த காட்சி மோடிக்கு தெரியலையா? கேட்கிறேன், எடப்பாடி பன்னீர்செல்வம் தாய் வயிற்று தானே பிறந்த, உங்க அம்மாவை சொல்லிட்டான்னு கண்ணீர் விடுற. உண்மையிலேயே தாயை பேசியிருந்தால் வன்மையான கண்டனம். ஆனா உன் கண்ணீர் நீலி கண்ணீர், தேர்தலுக்காக அனுதாபத்தை தெரிந்த கண்ணீர். நான் கடுமையா சொல்றேன், ஆனா 250 குழந்தைகள் மாணவிகள் முதலமைச்சர் அழுகினதை நீலிக்கணும் இப்பதான் சொல்ல முடியும். தேர்தலுக்காக எதுக்கு வேணா போறாரு அவருக்கு தெரியும். ராஜா வந்து அவங்க அம்மாவை பேசலன்றது எடப்பாடி பழனிசாமி மனசாட்சிக்கு தெரியும். அப்ப தெரிஞ்ச நாடகம், தெரிஞ்ச நாடகம், திட்டமிட்ட நாடகம். பொள்ளாச்சியில அவ்வளவு பெரிய சம்பவம், அண்ணா அண்ணான்னு கதற கதற கற்பழிச்சாங்களே காம கொடுதுகள். நீ கண்ணீர் விட்டியா? உண்மையிலேயே தாய் குலத்தை மதிக்கிறாக இருந்தா நாங்களாம் கடுமையா கண்டனம் தெரிவித்தோம். குற்றவாளிகளை கைது செய்ய போராட்டம் நடத்தினா ஆட்சி அதிகாரத்தை கையில் வச்சிருக்கிற மோடி பொள்ளாச்சி சம்பவத்தை என்னைக்காவது பேசியிருக்காரா? உத்தரப்பிரதேசத்துல மாறி மாறி கற்பழிச்சு கொலை செய்துட்டு அந்த பெண்ணை பெற்றோர்களுக்கே தெரியாம இறுதி சடங்கு முடிச்சுட்டு போன காவல்துறை, மோடியுடைய கட்சி தானே ஆட்சி ஆண்டுகிட்டு இருக்கு, மோடிக்கு தெரியாதா? பொள்ளாச்சி சம்பவத்துல பெண்கள் கற்பழிக்கப்பட்டு மாறி மாறி கற்பழிக்கப்பட்டு அண்ணா அண்ணான்னு கதற கதற கற்பழித்தார்களே காம குடர்கள். அன்றைக்கு வாய் திறக்காத மோடி லியோனி போற போக்குல நகைச்சுவையாக பேசின பேச்சுக்கு கண்டனம் தெரிவிக்கிறீங்க. அவர் நகைச்சுவையா? லியோனி பேசினா நகைச்சுவை, பெண்களை இழிவுபடுத்தவில்லை. ஒண்ணுங்க, லியோனுடைய பேச்சுல பெண்களை இழிவுபடுத்தல, ஒரு பாடல்ல வர காட்சியை சொல்றாரு. அவர் வந்து அந்த பாட்டை எழுதுனது தப்பு, பாடுனது தப்பு, பாட ரசிக்கிறது தப்பு. அவர் வந்து ஒரு பாடலை எழுதிய காட்சியை தான் சொன்னார். அதற்கு மோடி காதுக்கு போகுது. கல்லூரி மாணவிகளை தன்னுடைய இச்சை கலைத்த கவர்னருடைய விஷயம் மோடி காதுக்கு போகலையா? நான் கேட்கிறேன், ஏன் அந்த வழக்கு இன்னைக்கு வரைக்கும் விரைவாக நடத்தல நீங்க தமிழ்நாட்டில்? அந்த கவர்னர் மேலேயே நடவடிக்கை எடுக்கல. அதை சம்பந்தப்பட்டக்கூடிய அமைச்சர் பேர்களை நான் சொன்னேன், ஆர்பி உதயகுமார் அந்த வழக்கில் இருக்கிறாரு, சம்பந்தப்பட்டிருக்கிறாரு. ஏன் அவருமே நடவடிக்கை எடுக்கல? அவருக்கு ஏன் மீண்டும் நீங்க சீட்டு கொடுத்துருக்கீங்க? இது பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சியா இந்த ஆட்சி? அவங்க மட்டும் சொல்லல, உதயநிதி கூட பாத்தீங்கன்னாக்க கொஞ்சம் பொச்சையான வார்த்தையா தான் நமக்கு பார்க்கும்போது தெரியுது. என்னன்னா தவழ்ந்து போய் மண்டிட்டு பதவி வாங்கினா அது என்ன, அது என்ன பொருள் பண்ணி தவழ்ந்து தானே போனாரு எடப்பாடி? இது எல்லா காட்சியும் பாக்குறோமா இல்லையா? ஊர்ந்து போன காட்சியை பார்க்குறோமா இல்லையா? ஏன் ஊர்ந்து போன போனார்ன்றது உங்களுக்கு அசிங்கம்? ஊர்ந்து போனவர் அவர், தவழ்ந்து போய் பதவி வாங்கினது அவர் தான். ஏன் அது அசிங்கமாக இருக்கு சொல்கிறீங்க? பேசுகிற தோணின்னு ஒன்று இருக்குல்ல, தோணிலாம் பார்க்கணும். அதாவது ஒரு அருவை பார்க்க இல்லையா நீங்கள்? இதில் என்ன, இதில் எப்படி வந்து நீங்கள் பார்க்குறீங்கன்னா பேசுகிறவர்கள் யார்? சூத்திரன் பார்வை அதான். என்னுடைய பார்வை என்னன்னு உங்கள் பார்வையில் முதலமைச்சர் சூத்திரன் தானே? முதலமைச்சர் சூத்திரன் தான், முதலமைச்சர் தான், சூத்திரன் தான் ஒத்துக்கிட்டு நான் வந்து இந்த மனிதர் மாட்சியை விரும்புகிறேன்னு சொல்கிறாரு. நான் என்ன செய்ய முடியும்? இந்த அடிமை கொத்தடிமைகளை, இந்த கொத்தடிமைகளுக்கு சேர்த்து தான் நாங்கள் போராடுறோம். இப்போ நடக்கக்கூடிய ஆட்சி கொத்தடிமைகளின் ஆட்சி, இந்த ஆட்சி எது தான் போராடுறோம் அவங்களுக்கு தெரியல. மனுண்டா என்ன, வர்ணாசம்னா என்ன, வகுப்புவாதம்னா என்ன, ஆர்எஸ்எஸ்னா என்ன, மகாத்மா காந்தியை கொலை செய்த கட்சி போன்ற கட்சி நீங்கள் ஆதரிக்காங்கன்னு சொன்னால் கேட்குறாங்களா? பெண்களை மதிக்காத கட்சி, அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு கேட்ட கட்சி ஆர்எஸ்எஸ், அவங்க வகுப்புவாத கட்சி. அந்த கட்சியை ஆதரிக்கக்கூடிய எடப்பாடிய சேர்த்து தான் நாங்கள் போராடுறோம். லியோனி பேசுனா நகைச்சுவை, உதயநிதி பேசுனா வந்து சாதாரணமான ஒரு பேச்சு, அதை இச்சையாக பார்க்காதீங்க. ஆனால் ஹெச்ராஜா பேசுனா, எஸ்சி சேர் பேசுனா அது கொச்சை, பெண்களை அசிங்கப்படுத்துறாங்க. இது எப்படி எடுத்துக்கிறது? அதாவது இன்னைக்கு இருக்கிற கடுமையான கண்டனத்தை இன்னும் சொல்லணும்னா, இன்னைக்கு தமிழ்நாட்டில் இல்லை, நான் உங்க நியாயத்தை நியாயம் கேட்குறேன், சொல்லுங்க. தமிழ்நாட்டில் இன்னைக்கு மிகப்பெரிய கவிஞர், கலைஞர் இல்லை, பாரதிதாசன் இல்லை, இன்னைக்கு தமிழுக்கு கிடைச்ச மிகப்பெரிய கவிஞர் வைரமுத்து. வைரமுத்து ஆண்டாளை பற்றி தெளிவாக பேசலை, ஆண்டாள் பற்றி ஒரு விளக்கம் பேசிட்டு வர்றாரு.
ஆனா அவர் தாயையும் அவர் தலையையும் எடுக்கணும்னு சொன்ன இந்த பார்ப்பனன் ராஜாமன் என்ன நடவடிக்கை எடுத்தீங்க ஐயா? மோடி கண்டனம் தெரிவிக்கல, எடப்பாடி பழனிசாமி ஏன் கண்டனம் தெரிவிக்கல? ராஜாக்கு அவ்வளவு தைரியம் இருக்கு. அவர் மத நம்பிக்கை கேள்வி உட்காக இல்லையா? மத நம்பிக்கை கேள்விக்குள்ளாது. மத நம்பிக்கை, மத நம்பிக்கை அவர் உத்வேசமா பேசல. நீ எழுதி வச்சிருக்கிற சுனாலே தப்பா, நான் சொல்றேன் மனு தர்மத்துல சூத்திரனா தேவடியா மண்ணு எழுதி வச்சிருக்க. இதை நான் உனக்கு விளக்கம் சொன்னா நீ எழுதுன, நீயே அதுக்கு நாங்க விளக்கம் சொன்னா தப்பா? நீ தானே விளக்கம் எழுதி வச்சிருக்கிற, விளக்கம் சொல்லு. ஆண்டாளை பத்தி அவர் தரக்குறவா பேசல, ஆண்டாளுடைய மகிமையில தான் பேசி வர்றாரு. அவங்க தானே சொல்றாங்க நீ எழுதி வச்சிருக்கக்கூடிய ஆண்டாளை பத்தி சொன்னாரு. அதற்காக அவர் தாயையே பழித்து பேசின திருட்டு நாய் எச் ராஜா. மோடி அன்னைக்கு பேசல, தமிழ் கவிஞரை கடுமையான வார்த்தை, நீ நீ இதோட தலைவே எடுப்பேன்னு சொன்னா. கவிஞருடைய தாசிமாக என்ற வார்த்தையை பயன்படுத்தினா எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனா மோடிக்கு தெரியலையா? எங்க தமிழ் கவிஞர் ஒரு சூத்திரன் அன்னைக்கு இந்த மோடி எங்க போனாரு? எடப்பாடி பழனிசாமி ஏன் கண்ணீர் வடிக்கல? இந்த ஊடகங்கள் ஏன் பெரிதப்படுத்தல? ராஜா பேசினது ஒப்பிட்டது இவரதான் பேசினார். சார் நான் என்ன கேட்குறேனாக்கா, அது ஆராசா அவர்கிட்டும் கச்சிராஜா அவர்கிட்டும் யார் பேசுனாலும் தப்பு தான், நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க. அதாவது ஆராஜா திட்டமிட்டு முதல்வருடைய தாயை பற்றி பேசியிருந்தால் மன்னிக்க முடியாத குற்றம், அது எனக்கு மாறுபட்ட கருத்து அல்ல. சரி சரி. ஆனால் அவர் பேசிய ஆயிரம் விளக்கு தொகுதியில் பேசிய பரப்புரையை முழுமையாக நான் கேட்டேன். அவர் அவருடைய தாயை பற்றி கிஞ்சிட்டும் தவறாக பேசவில்லை. நிர்மலா தேவின்னு ஒரு பேராசிரியர் பெண்களை வந்து கவர்னருக்காக மாணவிகளை தவறான பாதைக்கு அழைத்தார்னு வழக்கு இருக்கு, அதில் கவர்னர் பேர் இருக்கு. அவங்களை வெளிப்படாத நீங்கள் தானே? அவர் அதாவது நான் வழக்கு நினைப்பில் ஜாமீன் கிடைக்கணும், ஜாமீனே கிடைக்காம அவங்கள சிறையிலேயே கொல்ல பார்த்தாங்க இந்த அரசு. இந்த வழக்கை மூடி மறைக்க பார்த்தாங்க. நான் ஆளை ஜாமீனில் வெளியே கொண்டு வந்துட்டேன். வெளியே கொண்டு வந்து அவங்கள உயிரோட வெளியே வச்சாதான் உண்மையான குற்றவாளியை அந்த வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அமைச்சர் உதயகுமார்லேருந்து கவர்னர் வரைக்கும் நான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்து வழக்கை மீண்டும் தோண்டி எடுத்து எல்லாத்தையும் சிறைக்கு அனுப்ப போகிறோம். அதுதான் அவங்க வெளியே கொண்டு வந்தேன். இல்லாட்டி சிறையில் அவங்களை அழிக்க பார்த்தாங்க, அவங்களோட வழக்கை முடிக்க பார்த்தாங்க. அவங்களையும் கொலை பண்ண பார்த்தா சொல்ல வரீங்களா? நிச்சயம் சிறையிலேயே நிர்மலா தேவியை கொள்வதற்கான முயற்சிகள் நடந்தது உண்மை. உண்மை அவரும் மன்னிப்பு கேட்டுக்கார், ஆராசா மன்னிப்பு கேட்டுக்கார். ஆக அப்ப ஏதோ ஒரு தவறா பேசிக்கணும் அர்த்தமாகுது. ஒன்னு தேர்தல் ஆணையமும் தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்கு, 48 மில்லியன் தடை வச்சிருக்கு. அதுவும் ஒரு நியாயமா நடவடிக்கையா தெரியுது. இதெல்லாம் தாண்டி நீங்க என்ன குறை சொல்றீங்க? அதாவது தேர்தல் ஆணையம் பாஜகவின் கட்டுப்பாட்டில் இருக்கு. நீங்க கொடுத்த விளக்கம் வந்து சரியா இல்லைன்னு சொல்றாங்க. என்ன விளக்கம் தரணும்னு நினைக்கிறாங்க? நான் எடப்பாடி பழனிசாமி கேட்கிறேன், தாயை பழித்தவனை விடலாமா? என்ன அழுதுகிட்டு இருக்க, நடிச்சுக்கிட்டு இருக்க? தாயை பழித்தவனை யார் தடுத்தாலும் விடக்கூடாது. அவன் தான் உண்மையான சுயமரியாதைக்காரன். ராஜா பேசியிருந்தா எதுக்கு நீ பொதுமக்கள் மத்தியில் அழுகிற? நீ அம்மா புரட்சித்துறை அம்மாவுக்கு உண்மையான விசுவாசமா? 75 நாள் மருத்துவமனை இருந்த செய்தியை வாக்காளர் சொல்ல தயாரா? சார் வாக்காளர் என்ன இருங்க சார், ஒரு நான் எடப்பாடி பழனிசாமி கேட்கிறேன், ஒரு நிமிஷம் கோச்சுக்காதீங்க. அவர் வாக்காளர் என்ன சொல்றாருனாக்க, எங்க அம்மாவா ஒரு முதலமைச்சர் இருக்க என்னையே இப்படி கேள்வி கேட்டானாக்க, நாளை திமுக ஆட்சிக்கு வந்தா என்ன ஆகும்னு பாருங்க. திமுக ஆட்சிக்கு வந்துதான் பெண்களுக்கு சொத்துல சமபங்கு உரிமை கொடுத்துருக்கோம், மகளிர் சுய உதவி கொண்டு வந்தா, பெண்களுக்கு அனைத்து வேலை வாய்ப்புகளும் 50% கொண்டு வந்திருக்கிறோம், பெண்களுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சியிலேயே துணை பொதுச் செயலாளர் பதவி பெண்களுக்கு தனியா கொடுக்குறோம். பெண்களுக்கு திமுக எங்க, பெண்களுக்கு சுயமரியாதையும் தன்மானத்தையும் சமூக பாதுகாப்பையும் வழங்கிய இயக்கம் திராவிட இயக்கம் திமுக. நான் எடப்பாடி பழனிசாமி சுருக்கமாக கேட்குறேன், தாயை பேசியிருந்தா நீங்கள் அழுகிறீங்க, கோபம் வர வேணாமா? கோபம் வர விஷயத்தில் அழுகிறீங்களே, மக்கள்கிட்ட ஓட்டு கேட்குறீங்க, மக்கள்கிட்ட அனுதாபனை தெரியலன்னு பார்க்குறீங்க. அதான் நீ புரட்சித்தில் அம்மாவுக்கு உண்மையானவரா? உண்மையானா இருந்தால் 75 நாள் அம்மா அப்போலோ மருத்துவமனையில் நடந்த விஷயத்தை இன்றைக்கு வாக்காளர்கிட்ட சொல்லி கண்ணீர் விட தயாரா? சசிகலா அவங்களுக்கு உண்மையான விஷயம் தவணு தானே போனீங்க? அம்மா இருந்த 24 நேரத்தில் சின்னம்மான்னு ஓடுனீங்களே, அந்த சின்னம்மா விசுவாசி அண்ணியே
அம்மா விசுவாசி இல்ல சின்னம்மா விசுவாசி இல்ல இப்ப பெத்த தாய பேசாத ராஜா பேசினா சொல்லி வாக்குங்க அரசியலுக்காக சி இது ஒரு புலப்பா கண்ணீர் நான் அனுதாபம் தெரிவிக்க மாட்டேன் உண்மையான கண்ணீர் அல்ல இது ஒரு மானங்கட்ட வேலை வாக்காளர்கிட்ட அனுதாபத்தை பெறலாம் பெண்கள்கிட்ட அனுதாபத்தை பெறலாம்ன்றக்காக பேசாத விஷயத்தை திருத்தி சொல்லி பெண்கள்கிட்ட கண்ணீர் வர்றதா உடனே சோசியல் மீடியால ராஜா ஆயிர உலகில் என்ன பேசுன போட்டு பாத்துருவாங்கல்ல பரப்புல பேசுனதெல்லாம் பாத்துட்டாங்களே அவருக்கு அனுதாபம் வரல இப்பதான் வராது இப்போ அவங்க கையில் ஒவ்வொருத்தரும் நிருபர் கையில் செல்லு வச்சுருக்காங்க ராஜா எந்த இடத்துல பேசினார் அப்படி பேசலை அரசியல் ரீதியாக நீ வந்து உன்னுடைய வளர்ந்த பாதை தவறான பாதை அரசியல் தான் நீ கள்ள குழந்தை அரசியல் அரசியல் நீ கள்ள குழந்தை இல்லையா முதலமைச்சர் வேட்பாளர் 2014 இல்லைங்களா கூவத்தூரில் ஏழை சசிகலாட்ட ஏழை எடுத்ததில் நீ டெண்டரில் வந்திருக்க அதைத்தான் அவர் சொன்னார் அரசியலில் எடப்பாடி பழனிசாமி கள்ள குழந்தை நானும் சொல்கிறேன் இது சொன்னால் நீ என்ன சொல்ல போகிற நீ அரசியலில் கள்ள குழந்தை இந்த இடத்துல உங்கள் அம்மாவையும் ஒன்றையும் இணைக்கிற இணைக்க வேண்டிய அவசியமே இல்லை எதையும் எதையும் இணைக்கக்கூடாது கள்ள உறவுன்னு சொல்கிறார் கள்ள உறவு என்ன உறவு பாஜக கூட சேர்ந்துருக்கிறது கள்ள உறவு கள்ள உறவு தானே கள்ள உறவுன்ற வார்த்தையை தன் தாயை இந்த தேர்தலில் தவறாக பயன்படுத்தியது எடப்பாடி பழனிசாமி தான் கள்ள இப்ப கள்ள ஓட்டுன்றா அது மாதிரி அரசியல் தன் தாயே இந்த தேர்தல் பிரச்சாரத்துக்கு கடைசி நேரத்தில் பயன்படுத்தி இருக்கிறார் சொந்த தாயே தேர்தலுக்காக பழிடுவாங்களா யாராவது அவர் யாரை வேணாலும் பழி பண்ணுவாங்க என்ன மக்கள் நியாயம் கேட்கறது இல்ல என்ன மக்கள் என்ன நியாயம் சொல்ல போறான்னு நினைக்கிற வாக்குக்காக பேசாததை திருத்தி பேசி வாக்கு கேட்கிறார் இந்த ஊடகங்களும் மோடியும் ஏன் ராஜா மேல குறி வைக்கிறான்னு கேட்டா ராஜா வந்து திராவிட முன்னேற்ற காலத்தில் வளர்ந்து வருகின்ற தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் மிகப்பெரும் தலைவராக வளர்ந்து வருகிறார் நல்ல பேச்சாற்றல் நல்ல எழுத்தாற்றல் அவர் மேல டூஜின்றீங்க டூஜி தான் தீர்ப்புல தீர்ப்பாய் வெளியே வந்துட்டார்ல தவறான பரப்புரையாற்றீங்க மோடி பேசுறது மிகப்பெரிய கண்டனத்துக்குரியது அப்படி பேசியிருந்தா வேசி மகன் அப்படி சொல்லி நம்முடைய எச்சி ராஜா வந்து வைரமுத்து பேசினார் அதுக்கு கண்டனம் இல்லை நிர்மலா தேவி விஷயத்தில் கவர்னருக்கு கண்டனம் இல்லை பொள்ளாச்சி விஷயத்தில் மாணவிகள் கற்பழிக்கப்பட்டாங்களே அண்ணா அண்ணாடு கதலக்கார கற்பழிச்சாங்களே அதற்கு வாய் திறக்காத மோடி இந்த ஊடகங்கள் எடப்பாடி பழனிசாமி விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு வெளிச்சத்தை காட்டுறாங்க பெரிதாக்குற ஊதி பெரிதாக்குறன்னு சொன்னால் மனுதர்ம ஆட்சியை ஆர்எஸ்எஸ் கொண்டுவருக்கு மறைமுகமான திட்டத்தை வகுத்திருக்கிறார்கள் ஆகவே தாழ்த்தப்பட்டவர்களை பொய் சொல்லி அவருடைய பரப்புரைகளை பொய் சொல்லி அதான் 48 நேரம் ராஜா பரப்புரையாற்றக்கூடாது சொல்றாங்க பாத்தீங்களா தேர்தல் ஆணையம் வந்து அவங்க கட்டுப்பாட்டில் இருக்கு நடவடிக்கை கண்டனம் தேர்தல் ஆணையம் எடுத்த நடவடிக்கை கண்டனத்துக்குரியது மாபெரும் கண்டனத்துக்குரியது அதனால ராஜா மேல வன்மத்தை இந்த நடக்கக்கூடிய காவி போராட்டமா கருப்பு போராட்டமா இது கருப்பவர்களுக்கும் காவி நடக்கிற போராட்டம் கருப்பவர்களை வீழ்த்த நினைக்கிறார்கள் மக்கள் சக்தி திரண்டிருக்கிறார்கள் காவி கூட்டம் 2021 தேர்தலில் நிச்சயமாக மாபெரும் தோல்வியை சந்திக்கும் உங்களோட கருத்துக்களை சமரசமின்றி பதிவு பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு எதிரான கருத்துக்களுக்கும் சமரசமின்றி பதிவு பண்ணியிருக்கீங்க இந்த மாதிரியான ஒரு அரசியல் பரபரப்பு சூழலில் எங்கள் அறக்கலத்திற்காக நேரம் ஒதுக்கி இந்த ஒரு சிறப்பு நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி